வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ஜென்டினாவில் கடும் பொருளாதார நெருக்கடி, நிதி மந்திரி பதவி விலகினார். ஈரானில் பயங்கர நடுக்கம், பலி எண்ணிக்கை 5 உயர்வு. அல்ஜசீரா செய்தியாளர் உயிரிழக்க காரணமான துப்பாக்கி கொண்டு அமெரிக்க தடயவியல் நிபுணர்களிடம் ஒப்படைப்பு. எங்கள் நாட்டின் மீது உக்ரைன் ஏவுகணையை வீசியது, பெலாரஸ் அதிபர் குற்றச்சாட்டு. புயலால் கடலில் 2 உடைந்த கப்பல், 27 பேர் மாயம். ஆப்கானிஸ்தான் விவகாரங்களில் தலையிடாதீர்கள், உலக நாடுகளுக்கு தலிபான்கள் எச்சரிக்கை. அடுத்த ஆண்டு முதல் வெனிஸ் நகரில் சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவு கட்டணம். வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு 5 விசா இலங்கை அரசு அறிவித்தல். ஜெர்மனியில் எரிவாயு பற்றாக்குறை சூழலை எதிர்கொள்ள மக்களுக்கு அறிவுறுத்தல். இனி தொடர்பென விரிவான செய்திகள். தென்னமெரிக்க நாடான அர்ஜென்டினாவில் தற்போது கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு உள்ளது. அந்நாட்டின் பணவீக்கம் 60% உயர்வடைந்துள்ள நிலையில் அங்கு உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருளின் விலை பல மடங்காக உயர்வடைந்து உள்ளது. பொருளாதாரத்தை மீட்டுக்கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அர்ஜென்டினா அதிபர் அல்பேர்டோ பெட்ரானஸ் தலைமையிலான அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சூழலில் அந்நாட்டின் நிதி மந்திரி மார்டின் குஸ்வார்ட் இவி சார்பாக சதீஸ் ராணியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இந்நிலையில் நிதி மந்திரி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததுடன் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் வழங்கியுள்ளார். அவர் கடந்த 2019 நிதி மந்திரியாக பதவியேற்றதுடன் இந்த ஆண்டு அர்ஜென்டினாவின் பொருளாதார நெருக்கடி கடுமையாக அதிகரித்த நிலையில் அந்நாட்டின் நிதி மந்திரி தற்போது பதவி விலகியுள்ளார். அவரது நடவடிக்கைகளுக்கு அரசு தரப்பிலிருந்து முழு ஒத்துழைப்பு கிடைக்காதால் அவர் இந்த பதவி விலகும் முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஈரானின் வளைகுடா கடற்கரை பகுதியிலுள்ள ஹர்மஸ்கன் மாகாணத்தில் நேற்று அதிகாலை அடுத்தடுத்து பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் நேரப்படி இன்று அதிகாலை 1:30 நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ளதுடன் ரிச்டர் அளவில் 6.1, 6.3 என நிலநடுக்கம் பதிவானது. நிலநடுக்கத்தால் பல்வேறு கட்டிடங்கள் இடிந்ததுடன் இதனால் நேற்றைய தினம் 3 உயிரிழந்து உள்ளார்கள். இந்நிலையில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் 5 அதிகரித்துள்ளதுடன் படுகாயமடைந்தோரின் எண்ணிக்கை 50 உயர்வடைந்து உள்ளது. நிலநடுக்கத்தால் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருக்கலாம் என்பதால் அவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் களமிறக்கப்பட்டு உள்ளார்கள். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகின்றது. பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை மற்றும் காசாமுனை பகுதியிலிருந்து இஸ்ரேல் மீது அவ்வப்போது தாக்குதல் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றது. இதற்கு இஸ்ரேல் தரப்பிலும் பதில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கிடையில் கடந்த 11 மேற்கு கரை பகுதியிலுள்ள ஜெயின் நகரில் உள்ள முகாமில் பலஸ்தீன பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இஸ்ரேலிய படை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது. இது சார்பாக செய்தி சேகரிக்க அப்பகுதிக்கு கட்டாரி தலைமையிடமாக கொண்டு செயற்பட்டு வரும் அல்ஜசீரா செய்தி நிறுவனத்தின் பெண் செய்தியாளர் ஷெரின் அபு அல்ஹினா சென்றிருந்தார். அப்போது அங்கு இஸ்ரேல் படைக்கும் பலஸ்தீன பயங்கரவாதிக்கும் இடையில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதுடன் இதில் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுடன் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஷெரின் அபு அல்ஹினா மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது யார் என்பதில் தொடர்ந்தும் குழப்பம் நீடித்து வந்ததுடன் அதேவேளை இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கிச்சூட்டிலேயே ஷெரின் உயிரிழந்துள்ளதாக ஐநா மனிதரிமை அமைப்பு தெரிவித்தது. இந்நிலையில் ஷெரின் உயிரிழக்க காரணமான துப்பாக்கி கொண்டே அமெரிக்க தடயவியல் நிபுணர் குழுவிடம் பலஸ்தீன ஆட்சியாளர்கள் ஒப்படைத்தார்கள். அந்த துப்பாக்கி கொண்டே அமெரிக்க நிபுணர்கள் ஆய்வு செய்து ஷெரின் உயிரிழந்தது இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கிச்சூட்டிலா அல்லது பலஸ்தீன தரப்பு நடத்திய துப்பாக்கிச்சூட்டிலா என்பது குறித்து உரிய விளக்கத்தை அளிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் 5 மாதமாக நீடிக்கின்றது. கிழக்கு உக்ரைனின் லூகான்ஸ் டொனெக்ஸ் பகுதிகளை கொண்டுள்ள டான்பாஸ் பிராந்தியத்தை முழுமையாக கைப்பற்றுவதில் ரஷ்ய படைகள் தீவிரம் காட்டுகின்றது. தற்போது கிழக்கு உக்ரைனின் லூகான்ஸ் மாகாணத்தில் உள்ள லிசான்ஸ் நகரை கைப்பற்றும் முயற்சியில் அந்நகரத்தையும் அதன் சுற்றுப்புறங்களையும் தாக்கி வருகின்றது. இந்த தாக்குதலை லூகான்ஸ் கவர்னர் தெரிவித்துள்ளதுடன் கடந்த 24 அனைத்து விதமான ஆயுதங்களை பயன்படுத்தியும் ரஷ்ய படை தாக்குதலை நடத்தி வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. உக்ரைன் மீது ரஷ்யா 130 போர் தொடுத்து வரும் சூழலில் இந்த போரில் பொதுமக்கள் உட்பட 1000 உயிரிழந்திருந்தார்கள். இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்து உள்ளதுடன் உக்ரைனுக்கு ஆயுதவிகளை வழங்கி வருவதால் போர் நீடித்து வருகின்றது. இந்நிலையில் உக்ரைன் தங்கள் நாட்டின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் குற்றம் சாட்டினார். உக்ரைனின் ஏவுகணை தாக்குதலை பெலாரஸ் ராணுவம் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் நடுவானில் இடைமறித்து அளித்ததாக அதிபர் தெரிவித்திருந்ததுடன்
உக்ரைனின் ஆண்டு நாடான பெலாரஸ் போரில் ரஷ்யாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றமையும் தெரிவிக்கத்தக்கது. சீனாவின் தன்னாட்சி பெற்ற பகுதியான ஹாங்காங் உள்ளது. இதனிடையே ஹாங்காங்கில் தென்சீன கடல் பகுதியில் நேற்று கப்பல் ஒன்று பயணித்துக் கொண்டிருந்த போது அந்த கப்பலில் 30 பேர் இருந்தார்கள். ஹாங்காங்கின் குவாங்டாங் மாகாணத்தில் உட்பட கடல் பகுதியில் கப்பல் திடீர் பயணித்த போது திடீரென பயங்கரமான புயல் தாக்கியது. இந்த புயல் தாக்கியதில் கப்பல் இரண்டாக உடைந்ததுடன் இதனால் கப்பலில் பயணித்த 30 பேரும் கடலில் தத்தளித்தார்கள். இந்த விபத்து குறித்து தகவலறிந்த மீட்புக் குழு சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டதுடன் 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்டதுடன் ஆனால் கப்பலில் பயணித்த எஞ்சி 27 பேரின் நிலை என்ன என்பது குறித்து இதுவரையில் இந்த செய்திகளும் வெளியாகவில்லை. இதனால் காணாமல் போன 27 பேரையும் தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ஆப்கானிஸ்தானில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தலிபான் பயங்கரவாதிகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். அப்போது முதல் ஆப்கானிஸ்தான் மக்கள் பொருளாதார நெருக்கடி, உணவு பற்றாக்குறை போன்ற பல பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க ஆப்கானிஸ்தான் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தலிபான்கள் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வந்தார்கள். இதை சர்வதேச நாடுகள் கடுமையாக எதிர்த்து வந்தது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தானின் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என உலக நாடுகளை தலிபான் அமைப்பு எச்சரித்தது. தலைநகர் காபூலில் இடம்பெற்ற இஸ்லாமிய மதகுருக்களின் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஆப்கானிஸ்தானின் மூத்த மதத் தலைவர் மௌலவி ஹெபதுல்லா அல்குசுந்தா, சுதந்திரமாக இல்லாமல் வளர்ச்சியடைய முடியாது. கடவுளுக்கு நன்றி, நாங்கள் இப்போது ஒரு சுதந்திர நாடாக இருக்கின்றோம். எங்களுக்கு அவர்களின் உத்தரவுகளை வழங்கக்கூடாது. எங்கள் அமைப்பு எங்களுக்கு சொந்த முடிவுகள் எடுக்க தெரியும் எனவும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டினார். இத்தாலியின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள வெனி நகரம் 100க்கும் மேற்பட்ட தீவுகளை உள்ளடக்கியது. பாரம்பரிய கட்டிடம் மற்றும் கலாச்சாரம் கொண்ட நகரமான யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட வெனிஸ் நகரம் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குகின்றது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வெனிசுலா வந்து செல்கின்றார்கள். இந்த சூழலில் சமீபத்திய ஆண்டுகளில் வெனிஸ் நகரில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து வருகின்றதுடன் அந்நகருக்கு பெரும் ஆபத்தாக இது மாறி வருகின்றது. இந்நிலையில் அதிகப்படியான சுற்றுலாவை சமாளிக்கும் முயற்சியாக அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வெனிஸ் நகருக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் நுழைவு கட்டணம் வசூலிக்க வெனிஸ் நகர நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. நுழைவு கட்டணம் 3 யூரோவிலிருந்து 10 யூரோ வரை இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டதுடன் நுழைவு கட்டணம் துல்லியமாக நிர்ணயிக்கப்படாது எனவும் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடும் எனவும் இதன்போது கூறப்பட்டது. நுழைவு கட்டணம் செலுத்தப்படாவிட்டால் சுற்றுலா பயணிகள் 300 யூரோ அபராதத்தை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கையை மீட்டெடுக்க சர்வதேச நாடுகளின் உதவியுடன் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது இலங்கை அரசு. இதனொரு பகுதியாக இலங்கையில் அந்நிய நேரடி முதலீடுகளை அதிக அளவில் ஈர்ப்பதற்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றதுடன் இதற்காக முதலீட்டாளர்களுக்கு 5 ஆண்டு விசாக்களை வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. தற்போதைய நிலையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கைக்கான விசாக்களை பெற ஆண்டுதோறும் மிகப்பெரும் நடைமுறைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. குறிப்பாக ஏராளமான ஆவணங்கள் கொடுத்து சரிபார்க்கும் நடைமுறைகள் காணப்படுகின்றது. இவை தவிர்த்து முதலீட்டாளர்கள் ஈர்ப்பதற்கான 5 ஆண்டு விசா வழங்கும் திட்டத்தை இலங்கையர் தொடங்கியுள்ளதுடன் இந்த விசாக்களுக்கான ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க முடியும் எனவும் இதில் முதல்கட்டமாக 10 முதலீட்டாளர்களுக்கு 5 ஆண்டு விசா வழங்கப்பட்டது. இதில் இந்திய நோயல் கார்பரேஷன் நிறுவனத்தின் இலங்கை கிளியான லங்கா ஐஓசி நிர்வாக இயக்குனர் மனோஜ் குப்தா உட்பட 10 பேருக்கு விசா வழங்கப்பட்டு உள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்ட போரால் பல நாடுகளில் பொருளாதார தடைகளை ரஷ்யா சந்தித்து வருகின்றது. இந்நிலையில் ரஷ்யாவிற்கு பல்லடியாக பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றதுடன் இந்நிலையில் ரஷ்யாவின் ஜெர்மனிக்கான எரிவாயு விநியோகம் குறைக்கப்பட்டு உள்ளது. இது பற்றி மத்திய நிர்வாக கழகத்தின் தலைவர் கிளாஸ் முல்லர் கூறும்போது, வீடு மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளின் உரிமையாளர்கள் எரிவாயு பாய்லர்கள் உள்ளிட்டவற்றை முறையாக பரிசோதனை செய்து கொள்ளவும், அவை அதிக அளவில் திறம்பட செயலாற்றும் வகையில் சரி செய்து கொள்ளவும் வலியுறுத்தியுள்ளார்கள். முறையான பராமரிப்பு 10% முதல் 15% வரையிலான எரிவாயு நுகர்வை குறைக்கும் என தெரிவித்ததுடன், குளிர்காலம் தொடங்கிற்கு முன்னாக 12 வாரங்களை குடியிருப்பு வாசிகளும் மற்றும் வீட்டுரிமையாளர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களது வீட்டு அறையின் வெப்பநிலை வழக்கம் போல் வைத்திருக்க வேண்டும். சில அறைகள் சற்று குளிராக வைத்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார்கள். ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா, செக் குடியரசு மற்றும் செக்கோஸ்லோவாக்கிய ஆகிய நாடுகளுக்கான எரிவாயு விநியோகத்தினை ரஷ்யா குறைத்து கொண்டுள்ள சூழலில் ஜெர்மனி நாட்டு மக்களிடம் அந்நாட்டு அரசு இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இளமூடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.